Hi friends, welcome. Hi viewers, வணக்கம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொது இடங்களில் போகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நான் தனிமையில் இருந்தாலும் நான் மாஸ்க்கு கழட்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்த பார்க்குறோம், ஷூட் பண்ணுறோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 10-30 செண்டில் பார்த்திங்கன்னா செம சூப்பராக யாரும் பார்க்க முடியாது அளவுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சில்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்கிறது மாதிரியும் ஒரு ஹால் இருக்குது. 10-250 பேர் உள்ளிருந்து மீட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு ஹாலு, அது வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். நான் புதுசாக பார்த்துருக்கேன் திருச்சூரில். அந்த இடத்துக்கு போகலாங்க, வாங்க போகலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேராக வீடியோக்குள்ளே போகலாம். கலைய பார்த்தோன்னா நான் கைமஸ் எடுத்தாலும்னு நினச்சிட்டேன். லாஸ்ட்டை பார்த்தோன்னா ஆமியோட சிலையாக உருவாக்கி அது ஒரு காலேஜாக ரெடி பண்ணிட்டாங்க. காலேஜ் ரெடி பண்ணி இது ஒரு காலேஜ் கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்குது, இடத்துல தான் இருக்குது. பார்க் மாதிரி தனியாக செப்பரேட்டாக சில்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. 10-300 சில்ட்ரன்ஸ் படிக்கிறாங்க. வேறு இந்த ஓடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓட்டுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஹாலு, ஹாலுன்னு சொல்கிறாங்க. செம சூப்பராக இருக்குது, சரியான அமைப்பாக அமைச்சிருக்காங்க. வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஒன்றும் இல்லை. நேரடியாக பார்த்தோம்னா செம்ம சூப்பராக இருந்தான். ஒரு பில்டிங்கு வீடியோ எடுத்தோம்னா சின்னது தான் தெரியும். அது மாதிரி தான் அந்த வீடியோ ஆமையை வீடியோ எடுக்கும்போது ஃபோனில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது. நேரடியாக பார்த்தோம்னா செம்ம பெரிய பில்டிங். நம்ம நின்னோம்னா 3-4 உயரம் இருக்குங்க இந்த தலைக்கு மட்டும். வீடியோவில் பார்க்கும்போது இன்னமும் சின்னோண்டாக இருக்குது, செம சூப்பராக இருக்காங்க. இது பாருங்கள், ரைட் சைடு கையில் ஒரு கம்கட்டில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக வருது. அந்த இடத்துல ஒரு டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து பேக் வழியாக தான் நம்ம போய், அந்த வழியாக தான் டோரு, அந்த வழியாக தான் பார்க்க போகிறோம். இந்த ரைட் சைடு கம்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி சிவப்பு பூ பூத்திருக்குங்களே, அதுக்கு நேராக கம்கட்டு, அதாவது ஆமையோட ரைட் சைடு கையோட கம்கட்டில் தான் அந்த டோர் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், ஒரு நம்ம வீடியோ எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக எடுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி எடுத்தேன். ரெண்டு ஓட்டை, மூக்கோட ஓட்டை, ஆமைக்கு ஒரு மூக்கு ஓட்டையை சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க, புகை ஓட்டை மாதிரி. அதனால் அந்த வடிவத்தில் வீடியோ எடுத்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. ஆமையோட ஓடு தாங்க ரொம்ப செம டிசைனில் செட் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்கு தாங்க பயங்கர காசு ஆகிடுச்சு, செலவு பண்ணியிருப்பாங்க. இடத்தோட கட்டடத்தோட அந்த டிசைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆமையோட ஓடு. அந்த ஆமை ஓட்டுக்கு தான் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருப்பாங்க. உட்காந்து வரைஞ்சி பெயிண்டிங் அடித்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறதுனா ரொம்ப ஆச்சரியந்தாங்க. நான் பார்த்த உடனே, என்கிட்ட சொன்ன உடனே நான் என்ன வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதனால்தான் உடனே கார் எடுத்துகிட்டே போயிட்டு அந்த இடத்த போய் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு. இப்போ நம்ம மட்டும் இல்லை, இப்போ எல்லாமே நான் பார்த்தேன்னா எல்லாருமே பார்க்கணும்ல. அதனால தான் அங்கே வீடியோ எடுத்து விட்றோம், எல்லோரும் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் பேக் சைடு போவோம். செம்ம சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கேன். நானே ஒரு கம்பி மேலே ஏறி நின்றுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். கீழே வந்து அந்தளவுக்கு கேட்டு போட்டுக்கேன். நான் கேட்டு மேலே ஏறி நின்றுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். கீழே ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் சைடு வந்துட்டோம். அந்த பாருங்கள், கையோட கம்கட்டு பார்த்திங்கன்னா கம்கட்டு சைடில் தான் டோர் வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் கண்ணாடி கண்ணாடியாக இருக்குது மொத்தம். கீழே ஆமையோட ஓடு கீழே இருக்குதுலாம், அதுதான் சில்ட்ரன்ஸ் படிக்கிற இடம், சின்ன குழந்தைங்க படிக்கிற கிளாஸு. 10-300 குழந்தைங்க படிக்கிறதா இருக்குது. இந்த பாருங்கள், கம்கட்டுக்கிட்ட டோர் கொடுத்துருக்காங்க.
அந்த கம்கட்டுக்கிட்ட தான் டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் வழியாக தான் ஒரு ஒரு ஆளாக உள்ளே போகலாம். ரெண்டாலும் சேர்ந்து போகலாம், ஆனால் ஓவரால் நம்ம வீட்டில் எப்படி நிலையில் டோர் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கு காலு அது நம்ம இன்னும் நேரடியாக வந்து பார்த்தது தாங்க செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் பார்க்குறாங்காட்டியும் செம்ம நீளமாக ஒரு காலேஜ் மாதிரி செம்ம உயரமாக நீளமாக செம்ம சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியப்படுறது தான். நம்ம பாருங்கள், நான் கேட்டுக்கு வெளியில் இருந்தால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், உள்ள அலோடு இல்லைங்க. ஏன்னா அங்கே செக்யூரிட்டி அலோவ் பண்ண மாட்டுறாங்க. கொரோனா பக்கத்தில் காலேஜில் இது நடக்குது. இந்த கண்ணாடி வழியில் தெரியும் கார்கள், எல்லா கார்கள் நிற்கிறது. அதெல்லாம் சூட் பண்ணுறதுக்கு சூட் பண்ணால் யார் மக்கள் காராக பார்க்கல, இதான் முக்கியமாக பார்க்க வந்திருக்கோம். அதனால் வந்து நான் இதை மட்டும் தான் சூட் பண்ணேன். எல்லாம் பார்க்குற மாதிரி ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. கிளைமேட்டு தான் கொஞ்சம் மாறி மாறி வருது. நான் வந்த நேரம் அது மாதிரி நல்ல மழை, நான் வரும்ப சரியான மழை. வந்த கார் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாயிரும், ரொம்ப டைமிங் போகுது. இந்த வீடியோ தானே நம்ம 7 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்திருக்கோம். அதனால் இந்த வீடியோலாம் காரில் வர வீடியோலாம் எடுக்காமல் அது வந்த உடனே, ஏன்னா எல்லாருக்குமே அர்ஜெண்டு. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம், நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நடக்கலை. என்னென்னா நம்ம போனோம் உள்ளர் போயிட்டுலாம் வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற ஆச்சரியத்தில் நான் 10 கிலோமீட்டருக்கு வண்டி ஓட்டி போனோம். ஆனால் அங்கே பார்த்தோன்னா அந்த உள்ளர உடலை செக்யூரிட்டி வந்து அலோடு கிடையாது. யாரும் இந்த கொரோனா டைமு, வேறு பக்கத்தில் வந்து காலேஜில் வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது, அந்த கூட்டத்தில் இங்கே இந்த கேட்டு திறந்து கொடுக்கலாம், அலோவ் பண்ண மாட்டாங்க கொரோனா டைமுங்கிறதுனால. வெளியில் மட்டும் ஷூட் பண்ணோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்த்த நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கங்க.